தேனி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் பதினோரு ஆண்டுகளாக அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தே கல்லுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முத்து ஈஸ்வரன் பேச்சுத்திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளியான அவர் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை இழந்த நிலையில் தாயார் அங்கம்மாளுடன் வசித்து வருகிறார் முத்து ஈஸ்வரன் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் வறுமையின் காரணமாக கல்லூரி படிப்பினை தொடர முடியாத நிலையில் தாயாரின் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் தற்போது தாயாரின் உடல்நிலை சரியில்லாத நிலையில் கூலி வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் உணர்வுக்கே அல்லல் தெரிவித்தார் மேலும் மாற்றுத்திறனாளி என்ற காரணமாக தனியார் நிறுவனங்கள் தனக்கு வேலை தர மறுப்பதாக வேதனை தெரிவித்த அவர் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தொடர்ந்து மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என முத்து ஈஸ்வரன் வருத்தம் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு அரசு உதவிட வேண்டும் எனவும் நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளார் நானும் பதினொரு வருஷமா மனு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இதுவரைக்கும் எந்த கலெக்டர் கேட்டுக் கொடுக்க வேலை எங்கள் அம்மா உடம்பு சரியா காரணமாக இருக்காங்க நான் கல்லூரி படிக்கிட்டு படித்து கொடுத்துட்டு இருந்தேன் கல்லூரி படிக்கிற நேரத்தில் எனக்கு வருமானம் இல்லை வருமானம் இல்லாத அரசு படிப்பேன் படிட்டு எனக்கு அரசியல் தினம் கொல்லி வேலைன்னு வச்சு போட்டுக் கொடுக்குறேன் தனிமாவில் கேட்டுக் கொடுக்குறேன்